ஹலோ வினஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். டெய்லி எனக்கு கிளாஸில் என்னெல்லாம் சொல்லித்தராங்களோ அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு மெஹந்தியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், பட் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய டே டு டே வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? டே ஒன்ல எனக்கு பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஒரு பேசிக்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஆனால் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சர்ஃபேஸில் படாமல் ஃபோனை மேலே பிடிச்சி போடணும். நெக்ஸ்ட்டு திக் லைன் போடலாம். தின் லைன் மாதிரியே ரெண்டு லைன் க்ளோஸராக போட்டுக்கோங்க. நடுவில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா திக் லைன் ஈஸியாக போட்டுடலாம். லைன்ஸ் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை ப்ராப்பராக நெளியாமல் ஸ்ட்ரெயிட்டாக போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹம்ஸ் தான், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லெவல் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஒரே சைஸில் ஒரே லெவலில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. அடுத்து டாட்ஸ் தான், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதிகமாக கேப் விட்டு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய டாட்ஸ் மேக் பண்ணிடலாம். ஸ்மால் டாட்ஸுக்கு ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்மால் டாட்ஸ் மேக் பண்ணிடலாம். இந்த லைன் போடுறத ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு மட்டும் நிறையா ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ ஸ்ட்ரோக்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே தின் லைன்ஸாக குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா லைட் ஸ்ட்ரோக்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ரஃப் ஸ்ட்ரோக்ஸுக்கு லைட் ஸ்ட்ரோக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க. தின் லைன்ஸுக்கு பதிலாக திக் லைன்ஸாக போட்டிங்கன்னா ரஃப் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுடலாம். இப்போ ஷேப்ஸ் பார்க்கலாம். ப்ரெஷர் அதிகமாக இல்லாமல் லைட் ப்ரெஷரில் ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா லைட் ஷேப்ஸ் மேக் பண்ணிடலாம். டார்க் ஷேட்ஸுக்கு அப்படியே லைட் ஷேடுக்கு ஆப்போசிட்டாக போடுங்க. ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக டார்க் ஷேட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒயின்ஸ் தான் போட்டேன். நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அழகான ஒயின்ஸ் வந்துடும். ஸ்டார்டிங்கில் போடும் போது கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப்ஸ் பார்க்கலாம். வைன்ஸுக்கு வச்ச மாதிரியே நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதில் சென்டர்லேருந்து கீழே இழுத்தீங்கன்னா ஈஸியாக டியர் ட்ராப்ஸ் போட்டுடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லீஃப் போடுறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லீஃப் பெட்டல் போட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டிங்கன்னா ஈஸியான லீஃப் பேட்டர்ன் போட்டுடலாம். டே ஒன் இவ்வளோதான். டே டூக்கு வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய மெஹந்தி கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே டெய்லி நான் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்களாம் என் வீடியோஸ் பார்த்து பலனடையவும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.